அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட்டில் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோடு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். சில்வர் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு. அதே டயத்தில் இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது, ட்ரேடிங் பண்ண வேணாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் மார்னிங் வீடியோவில். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3060 கீழே செல் சான்ஸும், 3120 மேலே பை சான்ஸும் சொல்லியிருந்தோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 143 அபோவ் பை சான்ஸு. அதே டயத்தில் இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணாதனால இப்போதைக்கு ஸ்டில் இன்னும் என்ட்ரு ஆகலை, சரிங்களா? அதே டயத்தில் ட்ரெண்டு வந்து ஆப் ட்ரெண்டாக சேஞ்சஸ் ஆகிடுச்சு. மேபி ஆகஸ்ட் 1st ஃபுல்லாகவே ட்ரெண்ட் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 170 to 180 வரைக்கும் போகுன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரி, இப்போ ஒவ்வொன்றா லைனாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு 2000 மட்டும் நம்ம ரிஸ்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh எபோவ் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அது என்னன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு டாலரில் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட்லி டாலரில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இந்தியன் ருபீஸில் மூவ்மெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லாக்டவுன் பீரியடில் பெரிய அளவில் கோல்டு சில்வரில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்க்க முடியுது. அதே டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து ஏறுமுகமாக இருக்காது, ஒரு இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1750 டாலர்லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 250 டாலர் வரைக்கும் ஏறிடுச்சு. இப்போ இதுலேருந்து எதுக்குனால ஒரு 2 days வந்து சைடு வேஸில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்ஷனில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. சப்போஸ் 2000 பிரேக் அவுட் ஆயிடுச்சு மேலே அப்படின்னா ஒரு $200 வரைக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளோட இந்தியன் ப்ரைஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து 53 ஒரு 57 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக தான் இருக்குது, சரிங்களா? அது என்னன்றதை நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டில் ட்ரேடிங் பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட தேவையில்லை. ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்மாக இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஆச்சு, இண்டிகேட்டர்லாம் சப்போர்ட் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணுறோம். 2000 ரிஸ்க், ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட். அதர்வைஸ் ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணி தான் வேணும். டெய்லியும் நம்ம நேற்று வந்து ஒரு 10,000 பண்ணணும், இன்றைக்கி அதே 10,000 கிடைக்குமானோ அப்படி கிடைக்காது, சரிங்களா? மார்க்கெட்டில் எனி டைம் எப்போ வேணாலும் ரிஸ்க் வரலாம், சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெஸ்ட்டு. சரி, கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ட்ரேடிங் பண்ண வேணாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், 1 month வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒரு 100 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கும் நாளைக்கு ஆல்மோஸ்ட்டு இந்த மாதம் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிரும். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 1st வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் வந்து நம்ம பிவோட் பாயிண்ட் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு செல்லுக்கான வாய்ப்புகள் ஒரு 80% ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. செல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு 2700 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 300 வரைக்கும் இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே நம்மளால் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு வந்து 15 minutes ஸ்ட்ராட்டஜி தான். ஒன்றும் இல்லை, 15 minutes சூப்பர் டண்டு ரெட்டு ADX செல்லு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது, தைரியமாக செல் பண்ணலாம். 3000 பிரேக் அவுட் ஆச்சு, இன்றைக்குமே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம், ஈவினிங் வந்து ஒரு 3000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரே நாளில் கூட 100 வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா ஒரு 1 month வந்து பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்ட் இல்லை. அதே டயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயிலோட டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது, சரிங்களா? லாக்டவுன் டயத்தில் நமக்கு தேவைகள் கம்மியாக இருக்குது, சப்ளை அதிகமாக இருக்கனால பெரிய மூமெண்ட்டு இருக்காது, அதனால் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அப்போ வெயிட் பண்ணுங்கள், நம்ம கன்ஃபார்ம் ட்ரேட் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக ரிஸ்க் எடுக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதுக்கடுத்து நேச்சுரல் கேஸு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து டெய்லியில் செக் பண்ணுறோம். டெய்லியில் நம்மளோட இண்டிகேட்டர் வந்து 2 indicators கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சூப்பர் ட்ரெண்டும் பியூர் பாயிண்ட்டும். இந்த ADX மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. சப்போஸ் ஒரு 145 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரே நாளில் கூட 10-15 வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னைக்கின்றதை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே வரணும், சரிங்களா? மிஸ் பண்ணிடக்கூடாது. வாய்ப்புகள் வந்து ஒரு டைம் தான் கிடைக்கும். நம்ம கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக்கில் நம்ம சொல்லியிருந்தோம் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் மிக அதிகம்ட்டு, ஒரே வாரத்தில் டக்குனு ரெக்கவர் ஆகிடுச்சு, சரிங்களா? அதே மாதிரி நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய சான்சஸ் ஒரு 20-30 கரெக்டாக கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ட்ரி எடுக்கணுமா, நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் வந்து நின்றணும், சரிங்களா? நம்ம வந்து 145 மேலே பை சான்ஸ் சொல்லிடுவோம், 170 மேலே போனதுக்கப்புறம் சார் பை பண்ணலாமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது, சரிங்களா? நம்ம வந்து முன்னாடியே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையில் என்ட்ரு ஆகிறோம், முன்னாடியே எக்ஸிட் ஆகிடும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். அது இண்டிகேட்டர் என்ன பேஸ் பண்ணி பண்ணுறனால இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமான அளவு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் செல் பண்ணியிருப்போம்.
நேரத்தில் கேச பொறுத்தளவுக்கு ஸ்டில் என்ட்ரி கிடையாது சரிங்களா. ஒன்லி கன்ஃபார்ம் ட்ரேடிங் நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதுக்கடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நோட்டி நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். பேங்க் நோட்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து மதியமாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணலை, பியூர் பாயிண்ட் சூப்பர் டென் மட்டும் பை சான்ஸில் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்லி 3 மினிட்ஸ், வேறு எதையும் பார்க்க வேணாம் நம்ம சொல்லியிருந்தோம். 3 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ 22,100 கீழே பிரேக் அவுட் ஆனனால மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 21,600 அதாவது புட் ஆப்ஷன் நம்ம எடுக்க சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா உங்களுக்கு ஏடிஎக்ஸ் பியூர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு அந்த 12:30 தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இறங்குச்சு. ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் நம்ம எடுக்க சொல்லியிருந்தோம். லைவாக வீடியோ அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இப்போ 21,600 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆயிடுச்சு சரிங்களா. ஆனால் இது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா அன்னைக்கு லோ வந்து பாருங்கள், லோ வந்து ஆக்சுவலாக 2 ரூபாயில் இருந்து அப்படியே ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிருக்கு. அப்போ தான் உங்களுக்கு ஏடிஎக்ஸ் பியூர் பாயிண்ட்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து மோஸ்ட்லி மார்க்கெட்னாவே ரிஸ்க் தான். அதே டயத்தில் அந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷனுங்கிறது ஹெவி ரிஸ்க், போட்ட அமௌண்ட்டு 0 ஆகலாம், அதே டயத்தில் 2,000-2 லேக்ஸாக வரைக்கும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு 2 ரூபீஸில் நம்ம இன்றைக்கி பை பண்ணியிருந்தோம், ஃபுட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி ஹை வர பாருங்க 100 வரைக்கும் போயிருக்கு சரிங்களா. அப்போ 2,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா அது அன்லிமிட்டட் டார்கெட். இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஷனை ட்ரேட் பண்ணோம். அது லைவ் வீடியோவிலே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஆப்ஷனை எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 ரூபாயில் இருந்தது. நம்ம முன்னாடி அதுக்கு தான் தொடர்ச்சியாக நம்ம வந்து ஆப்ஷன் எவ்ரி வீக்லி தேர்ஸ்டே மட்டும்தான் நம்ம அதை ட்ரை பண்ணோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், அதனால நம்ம அதிக ரிஸ்க்கு அதிக ப்ராஃபிட் நம்மளுக்கு தேவையா, கம்மியான ரிஸ்க்கு அதிக ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு தேவை. 2,000 ரிஸ்க் எடுக்கிறோம், லாஸ் ஆச்சுன்னா 2,000 ப்ராஃபிட் வந்ததா அது அன்லிமிட்டட். இதுதான் முக்கியம் சரிங்களா. நம்ம அதை விட்டுட்டு அதிக ரிஸ்க் எடுத்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு அதுக்கு எப்படி நம்ம வந்து கரெக்டாக நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே சொல்கிறோம். 3 மினிட்ஸை நம்ம பார்க்குறோம். சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்து ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணுதா 20 above. இந்த மாதிரி ஏடிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா. இப்போ அந்த டயத்தில் எவ்ரி தேர்ஸ்டே மட்டும்தான் இதை ட்ரை பண்ணணும் சரிங்களா. எல்லா நாளையும் நம்ம பண்ணோம் அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட்டில் கிடைக்கலாம், 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கிடைக்கும். அந்த தேர்ஸ்டே மட்டும்தான் உங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 22,100 இருக்கிறப்ப நம்ம ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 21,600 இது வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு நம்ம வாங்குகிறோம். அதில் வந்து எக்ஸ்சேஞ்சில் ஒரு ப்ரீமியம் நிர்ணயிச்சிருக்காங்க, அது 2 ரூபாயில் இருக்குது, பை பண்ணுறோம் 100 ரூபா வரைக்கும் போகுது சரிங்களா. லாஸ் ஆச்சுன்னா 2,000 ப்ராஃபிட் வந்து அது அன்லிமிட்டட் சரிங்களா. இப்போ தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சொல்கிற டிப்ஸை நோட் பண்ணுங்கள். நம்ம வந்து வர்ற தவறுகள் மீண்டும் மீண்டும் வராமல் பார்த்துக்கிட்டாவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சரிங்களா. எந்த வகையிலும் நம்ம ப்ராஃபிட் பண்ணோம், அதே டயத்தில் எந்த ப்ராடக்டில் ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோ கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் லாஸ் இல்லாமல் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இப்போ நம்ம டிப்ஸ் வாங்கி பண்ணுறோம், கால்ஸ் வாங்கி பண்ணுறோம், மற்றவங்கள எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிறத விட நம்மளாம் வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு அனுபவமும் எடுத்துக்கலாம், அதே டயத்தில் ஒரு சின்ன சின்ன ரிஸ்கில் இருந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் சரிங்களா. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதம் பெரிய லெவலில் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியல, நெக்ஸ்ட் மந்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில் கண்டிப்பாக பண்ணுவோம். கோல்டு சில்வரில் சார் ட்ரை பண்ணலாமானா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து டாலர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருந்தால் தான் நம்ம பண்ணணும், இல்லைன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம் சரிங்களா. சொல்கிற ஸ்ட்ராட்டஜி கரெக்டு தான். அதே டயத்துக்குலாம் ஸ்டாப் லாஸ் இல்லை நேரத்தில் சில்வருக்குலாம் 1,000 ரூபீஸ் டக்குன்னு இறங்கிட்டு ரெக்கவர் ஆயிடும் சரிங்களா. நம்மளுக்கு வந்து ஃபீஸ்ஃபுல்லாக என்ட்ரு ஆகிறோம், ரிஸ்க் இல்லாத ப்ராடக்டை எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறோம் சரிங்களா. ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் ஆகப்பட்டுனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள்.